இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக மிக ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக விஷயங்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆன்மீக பிரம்மாண்ட விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி அப்படிங்கிறத வந்து சின்னதாக வந்து இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய 5ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7ஆவது மாதமான ஐப்பசியுடைய 19ஆவது நாள், அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது, மிக சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை, பாம்பு தலையெடுக்கக்கூடிய ஒரு சனிக்கிழமை. அப்படி என்ன தலையெடுக்கக்கூடிய சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிரதோஷம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஆமாங்க, நாளை தினம் பிரதோஷமானது வருது. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது, சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷம். இந்த ஆண்டில் ஐப்பசி மாதத்தில் ஒரே இதில் 2வது டைமும் சனி பிரதோஷம் நாளை நாள் வருது. இந்த சனி பிரதோஷம் மிக மிக அற்புதமான ஒரு பிரதோஷம். பொதுவாக பிரதோஷமே ஒரு அற்புதம், இதில் சனி பிரதோஷம் மிக மிக அற்புதம். இந்த சனி பிரதோஷத்தை ஒட்டி நாளை நாள் சிவ வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால தான் மிக பிரம்மாண்டமான ஆன்மீக தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், இது பிரம்மாண்டமான ஆன்மீக விஷயம் தானே? கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய சனி பிரதோஷத்துடைய சிறப்பையும், நாளைய சனி பிரதோஷத்தில் பிரதோஷ வழிபாடு எப்படி செய்கிறதையும், அந்த பிரதோஷத்தை நாளை நாள் நாம் செய்யும்போது, அதாவது பிரதோஷ வழிபாடு நாளை நாள் செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சனி பிரதோஷ வழிபாடு செய்கிறது சனி தாக்கத்திலிருந்து நமக்கு விடுபட முடியும். மெயினாக ரிஷபராசிக்காரங்களாம் நாளை நாள் கண்டிப்பாக இந்த வழிபாடு வந்து செய்யணும். தப்பி தவறி கூட இதை செய்யாமல் விடக்கூடாது. நிச்சயமாக நாளை நாள் இந்த ஒரு வழிபாட்டை செய்தாகணும். இதை செய்தால் மட்டுமே சனியுடைய தாக்கம் முழுக்க முழுக்க நாளை நாள் குறையும். சரி, வாங்க நாளை சனி பிரதோஷத்தில் சனி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெளிவாக நாம் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய நாம் சனி பிரதோஷத்தை பற்றி போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த ஆண்டுக்கு, அந்த சுபக்கிரத ஆண்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூட்சமம் இருக்கும்ல, அதனால் இந்த ஒரு சனி பிரதோஷ வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய சனி பிரதோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக அனைத்து தாள்களையுமே தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷம் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்று நம்மளுடைய புராண புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூட்சமமாக நிறைய முக்கியமான தேவர்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரதோஷத்து நேரத்தில் சிவ வழிபாடு செய்து பயனடைவாங்க. அந்த சூட்சமம் அவங்க பண்ணும்போது நாமளும் அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கும் போது தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே ஆசீர்வாதம் நம்மளுக்கும் வந்து கிடைக்குது. அந்த ஒரு காரணத்தினாலேயே பிரதோஷம் அப்படிங்கிறது மாதந்தோறும் வரும்போது எல்லா சிவன் கோவில்களிலுமே பிரதோஷ வழிபாடு கட்டாயம் செய்யப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, பிரதோஷம் வரக்கூடிய கிழமைகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதில் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா சனிக்கிழமை. ஸோ பிரதோஷத்துலேயே சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படும். ஸோ சனியுடைய அருள் பெறுவதற்கும் சனியுடைய பாதிப்பிலிருந்து விலகுவதற்கும் சனி மகா பிரதோஷத்தில் நாளை நாள் சிவ வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று என்று ஆன்மீக புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நாளை நாள் சனி மகா பிரதோஷம் மேற்கொள்வது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தினம் சிவ ஆலயம் சென்று மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டில் எந்த கோயிலில் வேணாலும் பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா 5 வருடம் நீங்கள் பிரதோஷம் சென்ற பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பிரதோஷத்தில் சென்றால் நமக்கு பலன் கிடைக்கிறது ஏகாதிபதியாக இருக்கும். 5 வருடம் நம்ம பிரதோஷம் இது வந்து பலன் கிடைக்கிறதுனா சும்மாவா? நாளை சனி பிரதோஷத்தில் சிவன் கோவிலில் போய் சிவன் வழிபாடில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா 5 வருடம் ஆலயங்களுக்கு சென்றால் என்ன பலன் விளையுமோ அந்த பலனை நாமளை ஒரே நாளில் நாம் சிவன் கோவிலில் போய் பிரதோஷ வழிபாடு செய்யும்போது அந்த ஒரு பலன் அள்ளித்தரக்கூடிய வலிமை பார்த்திங்கன்னு வச்சுங்க நாளை பிரதோஷத்துக்கு இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், நாளை பிரதோஷம் எவ்வளோ பெரிய பிரதோஷம்? கண்டிப்பாக நாளை பிரதோஷத்தில் சிவ வழிபாடு சிவன் கோவிலில், எந்த ஒரு சிவன் கோவிலில் வேணாலும் போய் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைத்தாவே 5 வருடம் ஆலயங்களுக்கு சென்ற பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதே போல்
நாளைய பிரதோஷத்துல நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு தோஷங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தோஷங்கள் எல்லாமே அகன்று இறைவனுடைய அருள், அதாவது சிவனாருடைய அருளும் பார்வதியுடைய அருளும் நந்தி பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஸோ நாளை நாள் சிவனை பார்வதிய நந்தி பெருமான வழிபாடு செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத வகையில நமக்கு பலன் கிடைக்கும். இதுதான் சனி பிரதோஷத்துக்கு இருக்கக்கூடிய மகா சிறப்பு. ஸோ தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது மெயினான ஒரு விஷயம். இப்ப நடுவுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் நடந்தது. அந்த கிரகணத்தினால நம்மளுக்கு கண்டிப்பா ஆப்வியஸா தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சூரிய தோஷத்துல நம்ம விலகுவதற்கெல்லாம் கண்டிப்பா நாளைய நம்ம சனி பிரதோஷத்துல கலந்துக்கும் போது நிச்சயமா வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும். அதே போல என்ன நினைக்கிறோமோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதே போல் நாளைய இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்கிறது எக்ஸ்ட்ராவாக பலன் கிடைக்கும். ஸோ காலையில் எழுந்து நாளை நாள் நீராடி விட்டு பூஜைகளை சுத்தம் செய்து பூஜைகளை அலங்கரித்து விளக்கேற்றி காலையில் வழிபாடு செய்து நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளை நாள் முழுவதும் விரதம் இருந்து சிவ சிந்தனையோடு நமச்சிவாயா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே மாலை வரியே இருங்க. ஸோ மாலையில் சிவன் கோவிலுக்கு அந்த 4 to 6 போய் அங்கே பூஜை நடக்கும்போது 5 பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் கொடுத்து விரதத்தை வந்து கோவிலில் முடிச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நாளை ஒரு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தளவிதி நிச்சயமாக மாறும். அதே போல் நாளை நாள் சிவ வழிபாடு செய்யக்கூடிய நம்ம கோவிலுக்கு போகும்போது சிவ வழிபாட்டிற்கு அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். நாளை நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ ஒரு சிறப்புங்க. நாளை நாள் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நந்தி தேவருக்கு பெருமாளுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், திருநீர், மஞ்சள், இந்த மாதிரி உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் கட்டாயம் நாளை நாள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ உங்களோட சக்தி என்னவோ உங்களோட சக்திக்கு ஏற்ப கண்டிப்பாக நாளை ஒரு நாள் அன்னதானம் பண்ணுங்கள். ஸோ நாளை ஒரு நாள் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது சனியுடைய வீரியத்தை வந்து குறைக்க செய்யும். ஸோ சனியுடைய தோஷம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது ஒருவருடைய வயிற்று பசியை வந்து அந்த நேரத்தில் தீக்கிறீங்க. அப்படி தீக்கும் போது அவங்களுடைய பசி தீரும் போது அவங்க மனசு குளிரும். அவங்க மனசு குளிரும் போது அந்த குளிரக்கூடிய ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலன் நாளைய சனிக்கிழமை கிடைக்கும் போது சனியினால் பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அந்த பாதிப்பு சனி பார்த்து கொஞ்சமாக வந்து நிவர்த்தி செய்வார். ஸோ இவன் நல்லது செஞ்சுருக்கான், இந்த நல்லதுக்காக கொஞ்சம் நாம் அவனை தண்டிக்கிறது நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சம் பலனை வந்து நமக்கு கொடுப்பார். இந்த மாதிரி நாளை நாள் சனி தோஷத்தில் விலகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனி பிரதோஷத்தில் நாளை நாள் அன்னதானம் பண்ணுங்க. ஸோ அன்னதானம் வந்து கோவிலுக்கு வரவங்களுக்கு பண்ணுங்கிறத விட ரொம்ப பசியாக இந்த ரோட்டோரத்தெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அவங்களோட பசியை போக்குறது தான் ரொம்ப முக்கியம். அவங்களோட பசியை போக்குறது தான் உங்களுக்கு உடனடியான பலனும் கிடைக்கும். கோவிலில் வரவங்க அப்வியஸாக வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரோட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஸோ நாளை நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அன்னதானம் பண்ணலாம். ஸோ இந்த பொட்டில சாப்பாடு செய்து கொடுக்கறது இல்லை சாப்பாடு செய்து குழம்பு அந்த மாதிரி தனியாக கொடுக்கறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு 3 பேருக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நாளை நாள் அவங்க பசியை நீங்கள் போக்குறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நாளை நாள் சிவன் கோவிலுக்கு போகிறது 5 வருட பலனை கொடுக்கும். அதே போல் நாளை நாள் அன்னதானம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் சடிதோஷத்துடைய வீரியத்தை குறைக்கும். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் மிஸ் பண்ணாமல் பிரதோஷத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளை நாள் நீங்கள் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது நந்தி தேவருக்கு உகந்த அந்த பச்சரிசி காப்பை வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ காப்பரிசி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. பச்சரிசியை ஊற வைத்து அதில் வெள்ளம் கலந்து அதில் எள்ளு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் கலந்து நம்ம படைக்கிறது. இதை படைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் இதை படைங்க. நந்தி தேவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். நந்தி தேவரை கரெக்ட் பண்ணால் சிவன்கிட்ட வேண்டுதல் நமக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் நந்தி தேவருக்கு இந்த மாதிரி படையல் வந்து நாளை நாள் பண்ணுங்கள். ஸோ பண்ணி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த காப்பரிசி வந்து கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நாளைய சனி பிரதோஷத்துடைய சிறப்பு இதுதான்.
நாளை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சனி பிரதோஷத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை நாள் வழிபாடு செய்யணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளை நாள் தப்பித்தவரை கூட அன்னதானம் செய்ய மறக்காதீங்க, கோவிலுக்கு போக மறக்காதீங்க, கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தை நாளை நாள் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இந்த பிரதோஷத்துடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் இதை செய்யட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.